சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டையிலும் விடுமுறை அறிவிப்பு. தஞ்சையில் இரு தாலுகாக்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கும்பகோணம், திருவிடைமருதூர் தாலுகாக்களுக்கு விடுமுறை அளித்து உத்தரவு. சென்னை பெசன்ட் நகரில் தொடர்ந்து அதிகரிக்கும் கடல் சீற்றம். கனமழையுடன் சூறை காற்றும் வீசி வருகிறது. வேளச்சேரி மேம்பாலத்தில் மீண்டும் கார்களை பார்க்கிங் செய்த மக்கள். சென்னையில் கனமழை பெய்யும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக அதிகாலையிலேயே வாகனங்களை நிறுத்தினர். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் காலை 10 மணி வரை கனமழை தொடரும். ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரத்திலும் கனமழைக்கு வாய்ப்பு. மாமல்லபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை. முன்னெச்சரிக்கையாக கல்பாக்கம் மாமல்லபுரம் இடையேயான கிழக்கு கடற்கரை சாலை மூடப்பட்டது. புதுச்சேரி சின்ன காலாப்பட்டில் கடும் கடல் சீற்றம். கடற்கரையை ஒட்டியுள்ள வீடுகளை தொட்டுச் செல்லும் அலைகளால் மக்கள் அச்சம். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை, திருச்சியில் விமான சேவை பாதிப்பு. சிங்கப்பூர், மங்களூருவிலிருந்து சென்னை வரும் விமானங்களும் ரத்து. சென்னையில் இருக்கும் சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கவில்லை. கனமழை பெய்து வரும் நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் தகவல். புயல் கரையை கடக்கும்போது ஓஎம்ஆர், இசிஆர் சாலைகளில் பொது போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. சென்னையில் வழக்கம் போல மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. மழையை பொறுத்து தேவை ஏற்பட்டால் பேருந்து சேவையில் மாற்றம் செய்யப்படும் என தகவல். புயலின் போது பலத்த காற்று வீசும் என்பதால் அனைத்து கட்டுமான நிறுவனங்களும் கிரேன்களை அகற்ற உத்தரவு. விளம்பர போர்டுகளை பாதுகாப்பாக இறக்கி வைக்கவும் அரசு அறிவுறுத்தல். பணியாளர்களை இன்று வீட்டிலிருந்தே பணியாற்ற அறிவுறுத்த வேண்டும். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல்.